श्रीमात्रे नमः ശ്രീകാന്തോ മാതുലോ യസ ജനനി ജനകശങ്കരോ സൽവമംഗളാ തം വന്ദേ കുഞ്ചരാനം പാഷാംഗുശേക്ഷകോ തണ്ട പഞ്ചബാനലസത്കരാം ഉദ്യൂര്യനിബാം വന്ദേ മഹാത്രിപുരസുന്ദരീം ഭയാർദാനമഭയതം ഭക്തിമന്മാനസാ ശ്രീമന്മായൂരനിളയാം ശ്രേയഹം അഭയാംബി കാ ശ്രീമാത്രേ നമ കാഞ്ചീപുരാദീശ്വരീയ വിളങ്കകൂടിയ ലലിതാമഹരസുന്ദരിയാണ് കാമാക്ഷീപരദേവതയുടേയ അവ്യാജമാന കരുണയോട കൂട്ട അമ്പാളുടേയദാന വൈഭവങ്ങള സിന്ധി பண்ணிட்டே இருக்கும் அந்த வரிசையிலே முக்கியமாக கௌரி மாயூரம் அப்படிங்கிறதான க்ஷேத்திரம் திருமயிலாடுதுறை தனக்கு மேலே வேற ஒரு க்ஷேத்திரம் இல்லாத அத்தியுதமான ஒரு மகாட்சேத்திரம் அது அந்த க்ஷேத்திரமான திருமயிலாடுதுறை க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய அபயப்பிரதாம்பிகையினுடையதான வைபவத்தை அபயாம்பிகை பட்டர் அப்படிங்கிறதான ஒரு மகாத்மா விசேஷமாக அபயாம்பிகை சதகம் அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்திலேயும் அதே போல அபயாம்பா மேலே ஒரு அகவலையும் விசேஷமாக பண்ணியிருக்கார் அந்த அபயாம்பா சதகம் அப்படிங்கிறது அபிராமி அந்தாதியா எப்படி ஒரு பரம ஸ்ரீ வித்யாபரமாக விளங்குறதோ அதே போல் அபயாம்பிகை சதகமும் முழுக்க முழுக்க ஸ்ரீவித்யா பரமாகவே விளங்குறது முக்கியமாக இருபத்தி எட்டு அக்ஷரங்களோடு அபயாம்பா பட்டர் உபாசன பாலா மந்திரத்தையும் பஞ்சதசாட்சரி மந்திரத்தையும் சோடசி மந்திரத்தையும் சொல்லும் விதமாக மூன்றே எழுத்தாய் இருந்தவளே முனைமேல் எழுத்தே பதினைந்தாய் முதலா இருபத்தி எட்டாக முடிவாய் இருந்த மோகனமே அப்படி that இந்த காதி சம்பிரதாயத்திலே விளங்கக்கூடியதான இருபத்தெட்டு அக்ஷதத்தோடே விளங்கக்கூடிய மகா ஷோடசி ஸ்வரூபமாக மாயூர் கஷேத்தத்திலே விளங்கக்கூடியதான அபயப்பிரதாம்பா பிரகாஷிக்கிறாங்கிறத அபயாம்பிகை சதகம் அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்திலே கிருஷ்ணயர் அபயாம்பிகை பட்டர் விசேஷமா சொல்லியிருக்கார் அந்த அபயாம்பிகை சதகத்திலிருந்து முக்கியமான ஒரு செய்யுள காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடிய காமாட்சியும் சாட்சாத் தாங்கிற விஷயத்த பட்டர் சொல்றார் அதை எப்படி அப்படிங்கிற தான் நாம சிந்தனை செய்ய போறோம் சமஸ்தேத்திரங்களுக்குமே நாயகியாக விளங்கக்கூடியவள் அபய பிரதாம்பிகா கேட்டவரத்தை கருணாமூர்த்தியா இருக்கா முத்துசுவாமி தீட்சித்தர் தன்னுடைய அபயாம்பா விபக்தி முழுக்க முழுக்க கீர்த்தனைகள் ஸ்ரீவித்யாமந்திர அம்பாளை பாடியிருக்க லலிதா சாக்சாது சுந்தரியாக ஷியாமலையாலையும் வாராகியாலையும் சேவிக்கப்பட்டவளாக வசுன்யாதி வாக்தேவதைகளால் உபாசிக்கப்பட்டவளாக சிதம்பர சந்திரிக் ஆகாசத்திலே தோன்றி வரக்கூடியதான சந்திரனை போல் விளங்கக்கூடியவளாக பஞ்சப்பிரேத மகாமஞ்சத்திலே விளங்கக்கூடியவளாக முத்துசுவாமி தீட்சிதர் அபயாம்பாள விசேஷமா பாடியிருக்க அதே போலதான் பட்டரும் தன்னுடையதான அந்த அபயாம்பிகை சதகத்தில் அநேக விடங்கள்ல அம்பாளுடைய வைபவத்தை சொல்லியிருக்க அதுல முக்கியமாக இருபத்தி ஏழாவது செய்யுள் அம்பாளுடைய வைபவத்தை ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கர் காமகிரி பீட்டத்தழகி கனகசபையில் நடனமிடும் காத்தியாயினியே கௌமாரி காமேஸ்வரியே ஈஸ்வரியே பூமி தேவி நான்முகவன் புனித மனைவி இந்திராணி புகழ்நாரணியும் தினம் பணியும் பூரண கலையே முதலே சோமன் உதய மணி நுதலே சுருதி ஞான முடி முதலே துவாதசாந்த நிலையாளே சுகமே ஞான மணிவிளக்கே வாம நயனி அதிரூபி வனஜாகினியே வாமணியே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அப்படின்னு அம்பாள விசேஷமாக காமகிரி பீட்டத்தழகி அப்படின்னு காமகிரிங்கிற மகா பீட்டத்திலே காமகோட்டி பீட்டத்திற்கு தான் காமகிரின்னு ஒரு நாமாவானது விசேஷமாக உண்டு முக்கியமாக பட்டர் வந்து காமாட்சய மனசில் தான் காமகிரி பீட்டத்தழ அழகி அப்படின்னு சொல்லியிருக்க ரம்பாள ஏன்னா காமகிரி பூர்ணகிரி ஜாலந்திரம் ஓடியானம் அப்படிங்கிற வரிசையை சொல்லும் பொழுது அவ்விடத்தில் ஓட்யான பீட்டமாக காஞ்சிபுரத்தை சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு ஆனா காமாட்சி விலாசமானது காமகிரி பீட்டத்தை காஞ்சிபுரம் அப்படின்னு தான் சொல்லறது அது ஓடியான பீட்டமோ காமகிரி பீட்டமோ ரெண்டுமே காமாட்சி விளங்கக்கூடியதான ஒரு ஸ்தானமா விளங்குறது காமகிரி பீட்டத்தை வந்து காமாக்கியான்னு சொல்லக்கூடியதான ஒரு வழக்கமும் உண்டு ஆனாலும் பட்டர் இந்த இடத்துல அந்த காமகிரி ி பீட்டத்தழகி அப்படின்னு காஞ்சிபுரா விளங்கக்கூடிய காமாட்சி பரதேவதையத்தான் சொல்ற அப்படிங்கறது அம்பாளுடையதான நாமாவான ஏகாம்ர தருமூல தப்சித்தியை நமஹா அப்படின்னு அபயாம்பாளுடைய மாலினி மந்திரார்ச்சனையிலே விளங்குறது அதனால நம்ம ஏகாமர பீட்டத்தின் இடையிலே ஜெகன் மாதா மாணவள் மகா யோகினியா பிரகாஷிக்கரா ஏகாமிரம் பரமசக்தி பீட்டம் அது எப்படி காமகோட்டி பரமசக்தி பீட்டமாக விளங்குறதோ காமகோட்டி மாதிரி ஏகாமர பீட்டமும் தேவியினுடைய எதான ஒரு பீட்டமாக விளங்குறது ஏகாமர பீட்டத்துக்கு அடியிலே பரமசிவன் தபஸ் இருக்கார் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் சொல்லறது காமாட்சி விலாசன் சொல்லறது அதே ஏகாமர பீட்டத்துக்கு அடியிலே ஜெகன் மாதா மகாயோகினியா மகா பிரகாஷ் அந்த மகா யோகினியா கூடிய காமாட்சியனுடைய ஸ்வரூபத்தை தான் இங்க விசேஷமாக சொல்லும் பொழுது ஏகாமிர தருமூல தப்சித்தியை நமகான் அபயாம்பாலை சொல்லி மாலினி மந்திர்சனையில அதே தான் காஞ்சிபுரா தீசையா விளங்கக்கூடிய காமாட்சி சாட்சாத் அபயாம்பாதாங்கிறது தான் அப்படி காமாட்சி ரூபமா விளங்கக்கூடியவள் அப்படிங்கறத அம்பாளுடைய வைபவத்தை காமகிரி பீட்டத்தழகி அப்படின்னு அம்பாளுடைய வைபவத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார் காமகிரி பீட்டி அழகி காம காம காமகிரி அப்படிங்கிற மகாபீட்டத்திலே அழகின்னு போட்டிருக்காரு பாருங்கோ அதுதான் எங்கள் விசேஷமே அழகின்னா சுந்தரின்னு அர்த்தம் திரிப்புர சுந்தரி அந்த சுந்தரிங்கிறதுக்கான எக்ஸாக்டான தமிழ் பதத்தை இங்கே அழகி அப்படின்னு கொடுத்துருக்காரு காமகிரிங்கிறதான காமகோட்டி மகாபீட்டத்தினுடைய மத்தியத்திலே திரிபுர சுந்தரியாக விளங்கக்கூடிய பராசக்தியான தாயே அப்படின்னு அபயாம்பாழ காமகிரி பீட்டத்தை அழகி கனக சபையில் நடனமிடும் காத்தியாயனியே அப்படி சிதம்பரத்தில் விளங்கக்கூடியதான சிவகாம சுந்தரியாக விளங்கக்கூடியவளும் சாட்சாத்து அபயாம்பாதா காத்தியாயினி அப்படின் இருக்க ரொம்ப பத்ரிகாஸ்ரமத்தில் ஜெகன்மாதாவானவள் புத்திரியாக அவதாரம் பண்ணினாங்கிறது நமக்கு காமாட்சி விலாசமும் சொல்லுறது திருவீழிவிடலை தேஜினீவன புராணமும் கூட பார்த்தோன்னு சொன்னாக்க காத்தியாயனர் அன்னபூர்ணேஸ்வரிய விசேஷமாக உபாசனை பண்ண அன்னபூர்ணேஸ்வரியானவள் அமிர்த கடலுக்கு மத்தியத்தில் சிந்தாமணி துவீபத்தில் ஸ்ரீசக்ர பிந்துவிலே வாணிரமாவோடைய தரிசனம் கொடுத்து காத்தியாயனருக்கு அனுகிரகத்தை செய்து நான் புத்திரியா உனக்கு பிறகுறேன்னு வரங்குடுத்தாங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரங்களில் பார்க்கிறோம் அது போல நமக்கு ஜெகன் மாதாவானவள் காத்தியாயனருக்கு அனுகிரகம் തിനാല അമ്പാളുക്ക് காத்தியாயனின்னு பேர் துர்கா பரமேஸ்வரியினுடைய பிரதானிய வடிவங்களில் காத்தியாயனி முக்கியமான ஒரு வடிவம் காத்தியாயனி உபாசனைங்கிறதே தனியான உபாசனை துர்கா குலத்திலே விளங்கக்கூடிய உபாசனை சிதம்பரத்திலே விளங்கக்கூடிய ஆனந்த சவேஷருடைய மாமாங்கத்திலே விளங்கும் சுந்தரி யானவளும் சாட்சா தபயாம்பாதா அவளேதான் காத்தியாயனி அவளேதான் சுந்தரி அவளேதான் காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடிய காமாட்சி பரதேவத்தை அப்படிங்கிறத காமகிரி பீட்டத்தழ அழகி கனக சபையில் நடனமிடும் காத்தியாயனியே கௌமாரி அப்படின்னு கௌமாரினா கௌமார பருவத்திலே விளங்கக்கூடியவள் நிறுத்தம் கௌமாரம்னா எவ்வன பருவம் என்றுமே பதினாறு வயதுடையவள் பதினாறு அக்ஷரத்தோடே விளங்கக்கூடியதான மகாமந்திரத்தினுடைய ஈஸ்வரியாக விளங்கக்கூடியவள் அதனால அம்பாளுக்கு கௌமாரி அப்படிங்கிறதான ஒரு நாம காத்தியாயனியே கௌமாரி பதினாறு வயதுடைய ஷோடசி காமேஸ்வரியே ஸ்ரீ ஸ்ரீசக்கர பிந்துபாகத்திலே விளங்கக்கூடிய காமேஸ்வரன் பதிவிரத

அப்படிங்கிறதுனால காமேஸ்வரியே ஈஸ்வரியே பூமி தேவி நான் முகவன் புனித மனைவி இந்திராணி புகழ் நாரணியும் தினம் பணியும் பூரண கலையே அப்படின்னு பூமாதேவி நான் முகவன் புனித மனைவி அப்படிங்கிறது இவ்விடத்திலே சரஸ்வதியை குறிக்கிறது இந்திராணி புகழ் நாரணி நாராயணிங்கிற பதமானது பொதுவாக அம்பாளையே சொல்லக்கூடியதா இருந்த பொழுதிலும் இவ்விடத்தில் நாராயணர் வல்லபயா விளங்கக்கூடிய மகாலட்சுமியை குறிக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் லக்ஷ்மிக்கும் நாராயணின்னு நாமா உண்டு பராசக்திக்கும் நாராயணிங்கிற நாமா உண்டு இவ்விடத்திலே பராசக்தியை துதி அப்படிங்கறதுனால பூமி தேவி நான்முகவன் புனித மனைவி இந்திராணி நாராயணிங்கிற நாலு பேரும் பூமாதேவியும் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் இந்திராணியும் சதா சர்வதா அபயாம்பாருடைய ஸ்ரீபாதார விந்தத்தை சரணாகதி பண்ணிட்டு இருக்கா நாலு பேருமே அம்பால உபாசனை பண்ணிண்டே இருக்கா அநேக கஷேரங்கள்ல சரஸ் ஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் அம்பாள உபாசனை பண்ணிருக்கான் சிதம்பரத்தையும் காஞ்சிபுரத்தையும் முதல்ல சொல்லி இருக்காரு பட்டரிங்க சிதம்பரத்திலேயும் சரி காஞ்சிபுரத்திலேயும் சரி ரெண்டு க்ஷேத்திரத்திலையுமே மகாலட்சுமி யானவள் விசேஷமாக அம்பாளை உபாசனை பண்ணியிருக்காள் காஞ்சிபுரத்தில் சரஸ்வதி யானவள் விசேஷமாக உபாசனை பண்ணியிருக்கா திருவானிக்கா திருவாரூர் வேதாரண்யம் இந்த க்ஷேத்திரங்களில் எல்லாமும் சரஸ்வதி தேவி யானவள் அம்பாளை உபாசனை பண்ணியிருக்காங்கிறத விசேஷமாக தெரிகிறது இந்திராணி அதுபோல் அநேக விடங்கள்லையும் ஸ்ரீதேவியை உபாசனை பண்ணியிருக்கா அப்படி பூமாதேவியாலையும் சரஸ்வதியினாலையும் லக்ஷ்மியினாலையும் இந்திராணியாலையும் சதா சர்வதா உபாசிக்கப்படக்கூடிய பூரண கலையே பூரணமான பெருங்கலை வடிவாக விளங்கக்கூடிய விழே பதினாறு கலைகளோட விளங்கக்கூடிய பூரண வடிவே சந்திரனுக்கு பதினாறு கலை உண்டு அந்த பதினாறு கலையும் பதினாறு மூர்த்தங்களாக விளங்குறது அம்பாளுக்கு காமேஸ்வரியில் தொடங்கி சித்ரா பரியந்தம் பதினஞ்சு கலையும் பதினாறாவது கலை மகா நித்தியான இந்த பதினாறு கலாபேதங்களும் ஐக்கியமா விளங்கக்கூடிய ஸ்வரூபம் சாட்சா அபயாம்பாதா ஏன்னா அம்பாளுக்கு லூம் திதி நித்யா நித்யாதி அர்ச்சனை கிரமாயை நமகான்னு ஒரு நாமாக இருக்குது திதி நித்யா கிரமத்தினால் ஷோடஷ நித்யா கிரமத்தினால அம்பாளை ஆராதிக்க கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை உடையவள் அப்படின்னு அபயப்பிரதாம்பா மாலினி மந்திரார்ச்சனை சொல்லறது அதனால ஷோடஷ நித்யாவினுடைய ஸ்வரூபத்திலே பதினாறு நித்யா வடிவிலே கலா ரூபினியா விளங்கக்கூடியவள் சாட்சாத்து அபயப்பிரதாம்பிகாதா கலையே கதி முதலே அப்படின்னு முக்திக்கு வித்தாகியவள் கதி அப்படின்னா அபயாம்பாருடைய பாதார விந்தந்தான் அவளை தவிர வேற கதி இல்லை சோமன் உதய மணி நுதி முதலே அப்படின்னு அப்படி இந்த சந்திரகலை உதிக்கும்படியான ஆக்ஞா சக்கரத்தினுடைய மத்தியத்திலே பிரகாஷிக்க கூடியதான ஸ்வரூபத்தை உடையவள் சகசிராரமான சந்திர மண்டலத்திலிருந்து அமிர்தமானது பொழியறது இல்லையா அப்போ சந்திர மண்டலம் எங்க இருக்குன்னு கேட்டாக்க ஆக்யா சக்கரத்திலேயும் விளங்குறது சகஸ்ராரத்திலேயுமே விளங்குறது சகசிராரத்துல பூர்ண சந்திரனாக வளர்வும் தெய்வும் இல்லாத சந்திரனாக விளங்கு சந்திர மண்டலமானது விளங்குறது அததான் இங்க பூரண முதலே அப்படின்னு பரதேவதையனுடைய பூரண கலையே அப்படின்னார் கதி முதலே சோமன் உதய மணி ஆக்ஞா ஆக்யா சக்கரத்திலே சந்திர மண்டலம் ஆக்யா சக்கரத்திலே விளங்குறது விசுத்தியிலிருந்து ஆக்யா பர்யந்தம் சந்திரமண்டலமானது விளங்குறதுன்னு சாஸ்திரம் சொல்லறது அந்த சந்திரமண்டலத்திலே விளங்கக்கூடிய விழாக ஜெகன்மாதா மாதா விளங்குறாங்கிறத சோமன் உதய மணி நுதலே அப்படின்னு சுருதி ஞான முடி முதலே அப்படின்னு விசேஷமாக வேதாந்தங்களுடைய ஞானத்தினுடைய முடிவாக விளங்க கூடியவள் அப்படின்னு வேதக்யானத்தினுடைய மயமாக விளங்கக்கூடியவள் வேதத்தினுடைய ஆரம்பமாகவும் அந்தமாகவும் விளங்கக்கூடியவள் சாக்ஷாத் அபயாம்பாதான் அவளுக்கு மேல வேற ஒரு வஸ்து கிடையாது வேதங்கள் வந்து யாரை சரணாகதி பண்ணுறதுன்னா துர்காம் தேவீம் சரணமகம் பிரபதியே தாம் மீம் சரணமகம் பிரபதியேனு அபயாம்பாளுடைய பாதாரவுந்தத்தை தான் சரணாகதி பண்ணுறது வேதங்கள் அம்பாலத்தான் பிரம்மமா சொல்லறது அப்படிங்கிறது தான் விசேஷமாக சுருதி ஞான முடி முதலே அப்படின்னு விசேஷமா சொல்லியிருக்க துவாதசாந்த நிலையாலே சகசரார சக்கரத்திற்கு மேல பன்னெண்டு அங்குலம் துவாதசாந்தமானது விளங்குறது துவாதசாந்தத்திலே விளங்கக்கூடிய வேலைன்னு துவாதசாந்த க்ஷேத்தமான மதுராபுரியிலே மீனாட்சியாக விளங்கக்கூடிய வேலைன்னு ரெண்டு அர்த்தம் உண்டு ஏன்னா இந்த இந்த ஒரு செய்யுள்ளேயே அபயாம்பா காஞ்சிபுரத்தில் அபயாம்பா தான் காமாட்சியா இருக்காங்கிறதையும் சிதம்பரத்தில் அவையாம்பா தான் சிவகாமசுந்தரியா இருக்காங்கிறதையும் மதுரையில் அவையாம்பாதான் மீனாட்சியாக இருக்காங்கிற விஷயத்தை நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கசாந்த நிலையாளே சுகமே அமிர்தம் பொழியும் பொழுது ஏற்படக்கூடிய பரமானந்த வெள்ளத்தினுடைய வடிவாக விளங்கக்கூடியவளே ஞானமணி விளக்கே ஹிருதயத்திலே அக்யானத்தை அழிக்கக்கூடியதான ஞானானந்தத்தினுடைய மணிவிளக்காக அக்ஞானம்ங்கிற இருட்டை அழிக்கக்கூடிய தீபஜோதியா ஜோதியாக பிரகாஷிக்கக்கூடியவளான பராசக்தியே அப்படின்னு வாமநயனி அப்படின்னு இந்த யோக சாஸ்திரத்திலே விளங்கக்கூடிய விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கார் வாமாச்சார பரமான உபாசனையால் உபாசனையாலேயும் அடைய தகுந்தவள் தான் அம்பாள் தட்சிணாச்சாரத்திலேயும் உபாசிக்கப்பட்டவள் வாம மார்க்கத்திலேயும் உபாசிக்கப்பட்டவள் ஆனால் இவ்விடத்திலே யோகசாஸ்திரத்திலே விளங்கக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்கிறேனா நீண்ட சமயாச்சாரமுமாய் நெறியந்தரமாய் தானாகி நிகழ் ஆதார குண்டலியாய் நின்றே இருந்த நேரிழையம்பர் அப்போது பூர்ணமான வைதீக மார்க்கத்தினால தான் பட்டர் அபயாம்பாழ உபாசனை பண்ணி இருக்கிறது அந்த சதகத்தை பார்த்தா நமக்கு தெரியறது வாமநயனி அப்படிங்கிற பதத்தினால வாம மார்க்கத்தாராலேயும் உபாசிக்கப்பட்டவள் அவளுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியறது அதே போல நமக்கு யோக சாஸ்திரத்திலே விசேஷமாக யோக சாஸ்திரத்திலே விளங்கக்கூடியவர்களுக்கு அனுகிரகத்தை செய்யக்கூடியவள் அதிரூபி அதிரூபினா அதி சுந்தரியாக விளங்கக்கூடியவள் அவளை விட பரமசுந்தரி கிடையாது வனஜாகினியே தாமரை புஷ்பத்தின் மீது அமர்ந்து விளங்கக்கூடியவள் மாமணியே மாணிக்கம் போன்றவள் எல்லோருக்கும் அம்பாளுடைய மகிமை தெரியாது அவளை பத்தி தெரியணும்னா ஜென்மாந்திரங்கள்ல புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்பேர்பட்ட உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கமாக வழங்கக்கூடியவள் பராசக்தி அந்த பராசக்தியத்தான் மயிலாபுரியில் வளர் ஈசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அப்படின்னு அபயாம்பாளுடையதான ஒரு வைபவத்தை சாட்சாத் பட்டர் விடத்தில் நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்க கௌரி மாயூர க்ஷேத்திரத்திலே பிரகாஷிக்க மாயூரநாதருடையதான பிராணனாக காமேஸ்வர பிராணநாடி அப்படிங்கும்படியாக பரமசிவனுடைய பிராணநாடியாக மாயூரநாதனுடைய வாழ்வாக விளங்கக்கூடியவள் வித்யாமந்திர விக்கிரகத்தின் வடிவாக விளங்கக்கூடிய ஸ்ரீசக்ர பிந்துமண்டல வாசினியான சாட்சாத் அபயப்பிரதாம்பிகா காமாட்சியாவும் கமலாம்பாலாவும் சுந்தரியாவும் மீனாட்சியாவும் பிரகாஷிக்கக்கூடிய ஆதிபராசக்தியான அபயாம்பாளுடைய ஸ்ரீபாதார விந்தங்களை சரணாகதி பண்ணுவோம் सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धसादिगे शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तुते श्रीमात्रे नमः कामाक्षी शरणं कामाक्षी कामाक्षी